இப்போ வந்து நம்ம பார்க்கணுங்க பாரு, இந்த சாமி சிவன் பாதி பார்வதி பாதி சேர்ந்த ஒரு சிலை தான், அதை நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் சுவாமி டெம்பிள், அங்கே ஒரு சிவலிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆசை இந்த கோயிலுக்கு போகணுன்னு. இங்கே பார்த்தீங்களா, 2000 வருஷத்துக்கு மேலே ஒரு நாகராஜா, 5 தலை கொண்ட நாகராஜா சாமி, அதை தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பிரம்மாண்டமான 60 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு நாகராஜா தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து அர்த்தநாதீஸ்வரர் சுவாமி டெம்பிளோட பார்ட் 1. இப்போ அர்த்தநாதீஸ்வரர் சுவாமி கோயிலோட நுழைவாயில் தான் இது. இது வந்து திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 5 மினிட்ஸில் நடந்து போயிடலாம். அங்கே பார்த்தீங்களா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை, அதுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அருள்மிகு ஆறுமுகசாமி, இது தானே நம்ம பார்ப்போங்கள்ல முருகர் சாமி, அதை ஃபஸ்ட்டு நம்ம வணங்கிட்டு தான் நெக்ஸ்ட் அந்த சிவன் கோயிலுக்கு நம்ம போகலாம். இது இந்த முருகன் கோவிலே மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஆறுமுக சுவாமி திருக்கோவில் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே அழகான ஒரு மயில். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கள்ல நம்ம இந்த சென்னிமலை, ஈரோடு, திண்டல், முருகன் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி ஒரு மயில். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டுருக்கோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே ஒரு மண்டபமே இருக்குது. உள்ளே வந்து இங்கே ஐயப்ப சாமி வந்து இங்கே வந்து மாலை போட்டுட்ருக்காங்க, அவங்களாம் இருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலை, இந்த ஆறுமுக சாமி எல்லாமே பார்க்கணும் பார்த்தீங்களா. இது அவங்க ஒய்ஃபு வள்ளி தேவி முருகர் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பெரிய மண்டபம் இருக்குது, நிறையா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் நிறைய பேர் இருக்கிற மாதிரி பெரிய மண்டபம் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த கோயிலோட கருவறை இருக்குது. அந்த கருவறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் கருவறையை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது எங்கேயுமே. இவங்களும் இவங்கள்ட்ட கேட்டோம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. பட் அதெல்லாம் நம்ம சாமிலாம் கும்பிட்டு சுற்றி பார்க்குறோம். அந்த காலத்தில் கட்டின பார்த்தீங்களா எவ்வளோ கல்வெட்டுகள்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது. உள்ள முருகர் சாமி இதை பார்த்துட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் பார்த்தியா. ரைட் சைடு வந்து மயில் மேலே உட்காந்துற முருகர் சாமி, சென்டரில் வந்து பார்வதி சிவன் சேர்ந்த அர்த்தநாதீஸ்வரர், அது பக்கத்தில் வந்து விநாயகர். இது பார்த்தீங்களா 3 கால் முனிவர் அவர் பார்த்தீங்களா, அவரால் தான் இந்த அர்த்தநாதீஸ்வரர்னு ஒரு சிலையே உருவாகினது. அதோடய ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பின்னாடி வந்து சொல்கிறா. இப்போ இந்த முருகர் சாமியை வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு அந்த காலத்தை கட்டின பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த கல்வெட்டுலாம் எதை எழுதியிருக்காங்க, தமிழில் தான் எழுதியிருக்காங்க. இந்த எவ்வளோ நுணுக்கமாக அந்த கல்வெட்டுகள் எல்லாம் செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக. இதோட கல்வெட்டுகள் எல்லாமே மேலே இருக்குது, மிக பிரம்மாண்டமான கல்வெட்டு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம பார்த்து இந்த முருகர் சாமி இங்கே கருவறை, அந்த கருவறையோட பேக் சைடு தானே, அதெல்லாம் நம்ம கும்பிட்டு ஃபுல்லாக இதோட ஃபுல் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே நீங்கள் என்னென்ன பார்க்கணும், நீங்கள் வராமலே இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ எல்லாமே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதை பார்த்துட்டு கொடி மரம் இருக்கா, அந்த கொடி மரத்தை பார்க்குறோம். இதெல்லாம் நான் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் நம்ம கிளம்பலாம். இங்கே பார்த்தீங்களா அந்த முருகர், முருகரோட வாகனம் மயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதை பார்த்துட்டு அங்கே உயரமாக இருக்குல்ல அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி அந்த இந்த ஸ்டெப் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகாது, இது வந்து இந்த முருகரோட சாமியோட ஸ்டெப்பு. இங்கே சிவா சிவான்னு இருக்குல்ல, மேலே வந்து ஒரு லைட்டு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நைட்டில் பார்த்தா நல்லா தெரியும் சிவா சிவான்ட்டு ஒரு ரெட் கலரில். இங்கே பார்த்தீங்களா கல்லாலே உருவாக்கின ஒரு 6 அடி கணபதி தான். எந்த சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு நம்ம கணபதி தான் சாமி கும்பிடுவோம். அது பக்கத்தில் பார்த்தீங்களா கம்பீரமாக நிற்கிற அந்த நாக தேவதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாகசாமி நாகர் எல்லாமே அது ஃபஸ்ட்டு கும்பிட்டு இங்கே வந்து ஒரு இன்னும் ஒரு சிலையா குடை விநாயகர்னு சொல்லுவாங்க. ஒரு கல் அதுக்குள்ளே அப்படியே குடைஞ்சி வச்சுருக்காங்களா, குடை வரை விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குடைவரை, அதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இந்த நாகர்லாம் இருக்கா, நாகர் இங்கேயும் ஒரு விநாயகர் கல் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இந்த விநாயகர் எல்லாமே நம்ம முருகரையும் கும்பிட்டோம் விநாயகரையும் கும்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா அந்த சிவன் பார்வதி இருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1300 படிக்கட்டு இருக்குது, அது ஃபுல்லாக நம்ம ஃபுல் டீட்டெயில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இங்கே வந்து கீழே இருக்குது
இதுக்கு மேலே தான் ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம எல்லாமே கும்பிட்டு போகிறோம். இந்த படி நல்லபடியாக மேலே ஏறிட்டு நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு வரணும். இந்த ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆசை இந்த அர்த்தநாதீஸ்வரர் சுவாமியை வந்து நான் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதை வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த சிவன் பாதி சக்தி பாதி கல்லாலேயே. அது பக்கத்தில் கீழே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து குட்டியாக மருகதலிங்கம், அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அந்த மருகதலிங்கத்தை நான் ஃபஸ்ட்டு நேரில் பார்க்குறேன். அது எங்கே இருக்குன்னா திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் அந்த சிவன் பாதி சக்தி பாதிக்கு கீழே சின்னதாக அதர் காலடியில் வந்து சின்னதாக இருக்கும். அதை தான் நம்ம பார்க்குறோம். பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து நான் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாத்துலேயும் சிவா சிவான்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துட்டு வரோம். இங்கே வந்து ஸ்டெப் ஏறதுக்கு வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஸ்டெப்பு வந்து கடைசி வரைக்கும் இங்கே டாப் பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் ஸ்டெப்பு இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து சேஃபாக நடந்து போகலாம். இந்த சின்னவங்க குட்டி பெரியவங்க வயசானவங்க எல்லோரும் இந்த இடத்துக்கு வரலாம். மிக சக்தி வாய்ந்த ஒரு அர்த்தநாதீஸ்வரர் சுவாமி டெம்பிள் தான். நம்ம பார்த்துங்கள்ல இந்த அடிகளார் இங்கே வந்து உள்ளே இருக்கும். அவங்களோட சின்ன சின்ன சிலை இது எல்லாமே உள்ளே இருக்குமா, அவங்களோட யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே அந்த காலத்தில் இருப்பாங்கள்ல அந்த அடிகளார். இங்கே ஒவ்வொருதாகவும் மண்டபம் இருக்கும். கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு வந்து நல்ல வசதியாக மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு டெம்பிள்லாம் இருக்கும் உள்ள சாமி. அது மாதிரி நம்ம சாமி எல்லாமே பார்க்குறோம். இந்த ஒரு சாமிக்கு வந்து ஒரு அதிசயம் இருக்குது அந்த கோயிலுக்கு. இந்த லவ்வர்ஸு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வீட்டில் எதனா ப்ராப்ளம் அது மாதிரி இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து மேரேஜ் ஆகும், எல்லாருக்கும் நல்லது நடக்குன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து லவ்வர்ஸ் இந்த லவ்வர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டாங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணுவாங்களாம். அது மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஸ்டெப்பில் ஏறி போகிறோம். இங்கே பாரு பக்கத்தில் எவ்வளோ பாறைலாம் இருக்குது. இந்த பாறையெல்லாம் அப்படியே குடைஞ்சி ஸ்டெப்பு எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு சாமி இருக்குல்ல வீரபக்தர் கோயில், இது வந்து சிவனோட அவதாரம். சிவனுக்கு வந்து காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வத்தை தான் நம்ம பார்க்குறோம். இதை பார்த்துட்டு எவ்வளோ அருமையாக இருக்குல்ல, எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நந்தி, அழகான ஒரு நந்தி உள்ளே பார்த்தீங்களா, அந்த தேங்காய் இங்கே தேங்காய் உடைப்பாங்கள்ல அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறதுக்கு எல்லாம் காய் வச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறேன் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கேட்டு. அந்த கேட்டை நம்ம பார்த்துட்டு அப்படியே வெளியே வரோம். இங்கே பார்த்தீங்களா ஒரு விநாயகர், குட்டி விநாயகர் அழகாக இருக்குது. அதை பார்க்குறோம். இதை வேண்டிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மலை. அந்த மலை உச்சியில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்லாம் இருக்குங்களே இந்த ஸ்டெப்பு வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து ரெண்டு சாமி இருக்குது. நம்ம போகிறது வந்து அர்த்தநாதீஸ்வரர் சுவாமி டெம்பிள், இங்கே ஒரு சாமி டெம்பிள் இருக்குது. இங்கே வந்து போகிறது வந்து நம்மளுக்கு டைம் ஆயிரும் வீட்டுக்கு போக, அதனால் நெக்ஸ்ட் டைம் வரலாம் ஒரு டைம். இப்போ வந்து நம்ம அர்த்தநாதீஸ்வரர் சுவாமி டெம்பிளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கடைசியில் இருக்குது மேலே டாப்பில் இருக்குங்களே அதுதான். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையான காடு. இங்கே வந்து பல விதமான மருத்துவ குணமுடைய செடிகள் கொடி எல்லாமே இருக்கா. இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான மலை இருக்குல்ல, இந்த பிரம்மாண்டமான மலையில் ஒரு பக்கம்ந்து பார்த்தா சிவன், இன்னொரு பக்கம்ந்து பார்த்தோங்கன்னா பார்வதி இருக்கிற மாதிரி இந்த மலையே அது மாதிரி வடிவத்தில் இருக்குமா, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம அதுக்கு மாதிரி நம்மளுக்கு தெரியல, பட் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா சிவன், இந்த பக்கம்லேருந்து பார்த்தோம்னா சிவன் சாமி இருக்குமா, இந்த பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா பார்வதி சாமி இருக்குமா. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா இது உள்ள ஒரு சிவா சிவான் இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நந்தி இருக்குது. இப்போ தெரியுதுங்களா அந்த நந்தி, ஒரே கல்லால் வடிச்சிருக்க அந்த ஒரு நந்தி, பிரம்மாண்டமான ஒரு நந்தி. இதை பார்க்குறோம். இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப் வழியாக நம்ம கீழே இறங்கி போகிறோம். கீழே பார்த்து போங்க, எல்லோரும் கீழே விழுந்துடாதீங்க. இதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா இதுதான் இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாகராஜா சிலை தான் பார்க்குறோம். இங்கே வந்து கொங்கி மங்கி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, தேங்காய் சாப்பிட்டு க்யூட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாகராஜா தான் பார்க்குறோம். இந்த நாகராஜாவுக்கு வந்து கோழி ஆடெல்லாம் வெட்டுவாங்களாம் வேண்டுதல்லாம் நிறைவேறனா. அதை வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். இந்த நாகராஜா வந்து 60 அடி உயரத்தில் வந்து இந்த நாகராஜா இருக்குமா, நீளம் பார்த்திங்களா 60 அடி இருக்குது. அதை நம்ம கடைசியாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமிக்கு போடணும். நம்ம ஊதுபத்தி கல்புறோம் இந்த விளக்கு எல்லாமே எட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு விளக்கு வச்சு நான் ஃபஸ்ட்டு விளக்கு வச்சு சாமிக்கு முறையிடம் இதுதான் இந்த நாகர் சாமிக்கு. நாகர் ஆல்ரெடி பிடிக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த நாகர் சாமிக்கு வந்து விளக்கு வச்சு சாமிக்கு முறோம்.
நல்லபடியாக மேலே ஏறிட்டு எந்த இல்லாமல் ஃபுல்லாக மேலே ஏறிட்டு பார்த்துட்டு வரணும். ஆ குமட்டுமா சாமி, கீழே இருந்து நீங்கள் வந்து இந்த மஞ்சள் தூள் இந்த திருசனம் எல்லாமே இருக்குல்ல, அந்த பவுடர் இது இருக்குங்கள, நீர் திருநீர் இருக்குல்ல, திரு ரெட் கலரு மஞ்சள் கலரு இதெல்லாம் நம்ம திருசனம் சந்தனம் குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோங்கன்னா இங்கேயே நீங்களே போட்டு போங்க. நீங்கள் வேண்டுதல்னால் நீங்களே போடுங்க. இங்கே சாமியார் வந்து கொடுத்து போட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு கயிறுலாம் தருவாங்க. அந்த கயிறுலாம் வாங்கினீங்கன்னா 320 ரூபா ஃபஸ்ட் டைம். நீங்கள் பால் கூட வாங்கிட்டு வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா அந்த நாகருக்கு மேலே சிவலிங்கம் ஒன்று இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து 2000 வருஷத்துக்கு மேலே அதுக்கு முன்னாடிந்தே இருக்கான் இந்த சிவ இந்த ராஜநாக நாகராஜா. அஞ்சு தலை அந்த பல்லாம் எவ்வளோ வடிச்சிருக்காங்க பார்த்தீங்க, அந்த பாம்பு கூட பல் இருக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாகராஜ தான் பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம அதை சாமிலாம் கும்பிட்றோம், நம்மளை பற்றி கேட்பாங்க, நம்ம ஃபேமிலி யார் யார் இருக்காங்கன்னு அதெல்லாம் சொல்லிட்டு அந்த நம்மளுக்கு குங்குமம் திருசனம் மஞ்சள் தூள் எல்லாமே தருவாங்க. இதை வந்து நம்ம மேலே வந்து தூவி விடலாம். நீங்கள் பால் வாங்கினா நீங்கள் வந்து இங்கே பண்ணிங்கன்னா இவர் பண்ணுறாருல்ல இதுக்கு வந்து 300 ரூபா கொடுக்கணும், இந்த கயிறு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்களே பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் தெரியாது, பட் ஃபஸ்ட் டைம் இந்த சாமி நான் கும்பிட்ருக்கேன், அதனால் அந்த கயிறு எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு சாமி இருக்குது, திருநேன சம்பந்தர். நம்ம தமிழ் புக்கெலாம் படிச்சிருப்போங்களா அந்த காலத்தில், அதெல்லாம் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. இங்கே வந்து அந்த சிலைலாம் இருக்குது, திருநேன சம்பந்தர். இங்கே வந்து அந்த படியெலாம் இருக்குல்ல, 60 படி இந்த வந்து மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அதோட வரலாறை வந்து நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா திருநேன சம்பந்தர். இதெல்லாம் நான் எங்கே படித்தேன், எம்பெரும்பான். இதெல்லாம் இந்த தமிழ் புக்கில் படித்த மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ ஞாபகம்லாம் இருக்காது. சரியா, இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நந்தி. இந்த சிவலிங்கம் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் இருக்கு, அந்த லிங்கம் வந்து ஒரு அதிசயமான ஒரு சிவலிங்கம், எங்கேயுமே இருக்காது. இந்த வந்து சக்தி இருக்கு, இந்த வந்து 60 படிக்கட்டு இருக்குல்ல, இந்த 60 படிக்கட்டு எப்படி இந்த கலரில் இருக்குன்னா இந்த இடத்துல தான் அந்த சக்தி பாதி சிவன் பாதி, எப்பயுமே ரெண்டு பேரும் ஒரே உடம்புல இருக்கணும் அப்படின்ட்டு சக்தி வாங்கின இடமா இது. நீ எது நடந்தாலும் நீ எது பண்ணாலும் இந்த இடத்துல கல்பரம் வச்சு சக்தி பண்ணாங்கன்னா, சக்தி அடிப்பாங்கள்ல ப்ராமிஸ், அது பண்ணாங்கன்னா உண்மையாக நடக்கணும். உண்மையாக இருக்கிறது மட்டும் தான் அவியமா, பொய்யா இருந்தால் அப்படியே எரியுமா. அது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த பக்கத்தில் லெஃப்ட் கையில் ஒரு விளக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, இது வந்து இறந்தவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி வைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அது வந்து நல்ல யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வைப்பாங்கன்னு நினச்சேன், அப்புறமும் கேட்டால் தான் சொல்லியிருந்தாங்க அது வந்து இறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த பக்கம் விளக்கு வைப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒரு முருகர் கல்லால் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க, எல்லாமே கல்லாலேயே இந்த முருகர். இப்போ தான் நம்ம பாதி தூரம் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா திருச்செங்கோடு சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க இங்கே அப்படியே ஸ்டெப்பில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் இருக்குது, 6 தூண் இருக்குங்களா. இங்கே பாருங்கள் யாழி பக்கத்தில் ஒரு தேவி அப்படியே கல்லை செதுக்கிருக்கேன். இங்கே குதிரை, ஒரு அரசர் வந்து புளியை கொள்கிற மாதிரி, ஒரு அரசர் மேலே வந்து குதிரை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி. இங்கே யாழி பார்த்தீங்களா சிங்கம் உடம்பு, மூஞ்சி வந்து முகம் வந்து யானை, அது மாதிரி யாழிலாம் இருக்குது. இந்த கல் வந்து எவ்வளோ நுணுக்கமாக எவ்வளோ ஒரு அழகாக செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்க. இங்கே வந்து ஒருத்தர் வந்து பன்னியை குத்தி சாகடிக்கிற மாதிரி, ராஜா வந்து குதிரையில் போகிற மாதிரி, அந்த காலத்துலேயும் எவ்வளோ அழகாக இது மாதிரி செதுக்கியிருக்காங்க சிற்பங்கள் பார்த்தீங்களா. இது எல்லா சிற்பங்களும் நம்ம பார்த்துட்டு நல்லா சுற்றி பார்க்குறீங்களா, 6 தூண் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம ஸ்டெப் வழியே அப்படியே ஏறி போயிடும். அடுத்து 100 மண்டபம் இருக்குது பக்கத்துலேயே. இங்கே பார்த்தீங்களா ஒரு நாகர் ஒரு பாறையில் எவ்வளோ அழகாக உறைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் போய் கும்பிடுன்னா அதுக்கு ஏணி இருக்குது, அதை கும்பிட்டு அது பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. ஆனால் அது அந்த மண்டபத்தில் எவ்வளோ அழகாக கணபதி, தொப்ப கணபதி பார்த்தீங்களா, தெரிஞ்சுங்களா தொப்ப கணபதி, ஆஞ்சநாயர், முருக எல்லா சாமியும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த கல்லில் வடிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம்.
நெல் வெண்ணெய் பிள்ளையாரா, என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேர் இருக்குது. இது மாதிரி பேர்லாம் இப்போ தான் நான் கேட்குறேன். இதையும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம அப்படியே கிளம்புறோம். அந்த படிக்கட்டில் பார்த்தீங்களா, அவ்வளோதான் பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே வந்து நம்ம சென்னிமலையில் போட்டிருப்பாங்களே எவ்வளோ ஸ்டெப் இருக்குன்ட்டு, அது மாதிரிலாம் போடலை. தோராயமாக தான் நம்ம போயிட்டுருக்கணும். போயிட்டுருக்கும்போது அங்கங்கே அந்த சிலைகள்லாம் இருக்குது. இங்கே ஒரு குகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவன் குகையா, சிவன் குகை. இங்கே வந்து விளக்கெல்லாம் வைப்பு எரிப்பாங்க. இங்கே உள்ளே வந்து சிவலிங்கம் மாதிரி பார்த்தீங்களா, தெரியுதுங்களா அந்த சிவலிங்கம், அதை பார்க்கணும். உள்ளே ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகக்கூடாது சரிங்களா. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே அந்த ஸ்டெப்பு பார்த்தீங்களா, அந்த மலை எவ்வளோ குடைஞ்சி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இங்கே குமார மங்கலம் மண்டபம்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த பாறை பார்த்தீங்களா, ஆனால் ஒன்று இந்த திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் அந்த ராஜகோபுரத்தை நம்ம பார்க்குறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பிரம்மாண்டமான கம்பீரமாக நிற்கிற ஒரு ராஜகோபுரம் தான் இருக்குது. அதுதான் என்ட்ரன்ஸு, அதுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸே எவ்வளோ பிரம்மாண்டமான இருக்குன்னா, அது உள்ளே வந்து எவ்வளோ மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்குது. அது அதுக்குன்னு தனித்தனியாக முருகர் தனியாக, விநாயகர் தனியாக, சிவலிங்கம் தனியாக, நாகர் தனியாக, எல்லாத்துக்கும் தனித்தனியான ஒரு உள்ள டெம்பிள் இருக்குது. பார்ட் 2 வந்து கண்டினியூ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ராவல் விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு பிளேஸ் வந்து பிரம்மாண்டமான லவ்வர்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம். அது மாதிரி ஒரு நல்ல பிளேஸ் தான் இது. இங்கே ஒரு பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாமா. தேங்க்யூ.